ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுங்கு புண்கள் போன்ற ஏதாவது நோய் தொற்றுகள் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய புண்கள் ஆறிட்டாலும் அதனுடைய தழும்புகள் வந்து ஆறாது இது வந்து மறைவான இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதுவே வந்து முகம் மற்றும் கை கால் தெரிகிற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுடைய அழகை வந்து கெடுத்துட்டுன்னு சொல்லிடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை இது ஆண்களுக்கும் பொருந்தும் இந்த தழும்புகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக மறைய செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்த வைத்தியம் இது இது நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள்களே உங்களுடைய தழும்புகள் அனைத்துமே வந்து மறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய சருமமும் ஈஸியாக வந்து பெற ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் இதற்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் முறுக்கு அந்த மாதிரி பொருட்கள்லாம் இல்லையா அதாவது ஜீரண சக்தி தூண்டக்கூடிய பொருள் தான் இந்த ஓமம் இந்த ஓமத்தை நான் வந்து மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியில் வேணும்னு நீங்கள் அதிகமாக பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமப்பொடியை அரைச்சி எடுத்து வச்சது எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து தான் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தில் இருக்கிற ஈரப்பாதமே உங்களுக்கு வந்து போதும் இப்போ ரெண்டுத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்காக கொஞ்சம் கிடைக்கும் அப்படியே சப்போஸ் உங்களுக்கு அந்த ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க இதை நீங்கள் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக நைட்டில் அப்ளை பண்ணணும் நைட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து எந்த இடத்துலலாம் தழும்புகள் இருக்கோ அந்த இடத்துல வந்து சோப்பை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுவிடுங்க டென் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது நீங்கள் சோப்பு பயன்படுத்தக்கூடாது அப்படியே விட்டுடணும் இந்த மெத்தடை நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைஞ்சி நாளைக்கு வந்து தொடர்ந்து வாங்க உங்களுடைய ஸ்கின் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பவும் அந்த தழும்புகள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சித்த வைத்தியம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அளவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ